ஹாய், திஸ் இஸ் நிஷா கணேஷியா ஆன் லைவ். ரொம்ப நாளில் நான் லைவ் வரணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பிகாஸ் தலைநாய் பூக்கள் ட்விட் பண்ணதுலேருந்து நிறையா போஸ்ட் இருந்தது, நான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் கொடுத்துருந்தேன். பட் சட்டுன்னு வர முடியல, பிகாஸ் நிறையா ட்ராவல் பண்ணிட்டுருந்தேன். நாவ் ஐ அம் ஹியர், ஸோ யூ கேன் ஆஸ்க் மீ யுவர் க்வெஸ்சன்ஸ். So, first of all, thank you so much for all the support. கணேஷ்க்கு இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி. அடுத்த ஒரு வாரம் பிக் பாஸ் தமிழ் சீசன் 1 வந்து ரொம்ப க்ரூஷியலாக இருக்க போகுது. ஸோ உங்களோட வேர்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஐ ஸ்டார்ட் கெட்டிங் தி கமெண்ட்ஸ். மாலதி, ஹாய் 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 ஹாய். ஸோ கம்மிங் பேக் டு தி பிக் பாஸ். ஸோ இந்த ஒரு வாரம் பயங்கர க்ரூஷியலாக இருக்க போது. இவ்வளோ நாள் நீங்கள் ஓட் பண்ணதை விட இந்த ஒரு வாரம் நீங்கள் ஓட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் கணேஷ் ரொம்ப டிசர்விங், ஜென்யூன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் கணேஷ். யூ திங்க் கணேஷ் வில் வின்? ஐ விஷ், பட் எல்லாமே மக்கள் கையில் தான் இருக்குது. ஸோ வாட் எவர் காட் கிவ்ஸ். ஐ ஆம் டூயிங் குட். மூவிஸ் பண்ணலாம், குடி சீக்கிரம். எஸ், ஐ எம் நைஸ் பர்சன். தேங்க்யூ அலீம் ஷா, இஸ் மிஸ்டர் இந்தியா. எஸ், தேங்க்யூ. கணேஷ் இஸ் ஜெம் ஆஃப் பர்சன். எஸ், ஐ நோ ஹரி. எஸ், இன்னும் கூகுள் வோட் லிங்க் ஓப்பன் ஆகலை. ஐ திங்க் இன்னைக்கு நைட் பிக் பாஸ் ஷோ முடியும் போது அந்த கூகுள் வோட் லிங்க் வந்துடும் நினைக்கிறேன். இன்னைக்கு நைட் கூகுள் வோட் வந்துடும். ஸோ தலைநெய் பூக்கள், தலைநெய் பூக்கள் வந்து நான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ப்ராஜெக்ட், ஃபேவரட்டான கேரக்டர் வேதாஜி. அவ்வளோ ஈஸி இல்லை அதை விட்டுட்டு வெளியில் வருது. ஸோ ஏதோ ஒரு காரணம் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். வேணும்னு பண்ணலை, இட் ஜஸ்ட் ஹேப்பன். ஸோ அது எனக்கு ரொம்ப வருத்தம், கொஞ்சம் கஷ்டமும் கூட அது விட்டு வருது. பட் நடக்கிறது தான் நடக்கும், என்ன பண்ணுறது. ஹூஸ் மை ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் இன் பிக் பாஸ்? ஐ லைக் கணேஷ். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டேலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு. And I like Arav. Arav is also cool. Avrum namo jolia coola handle panikara. I like Arav. Are you missing him? Of course. Of course I'm missing him. 100 naal naangu 10 nimisham kuda pirinjiruk maatom. Idhu 100 naal ayyo torture. I just can't wait. Idhu eppada mudiyum wait panitiruken. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, இந்த எக்கு எக்கு நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே கிண்டல் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையிலே அவருக்கு வந்து எக்கு செட் ஆகாது, அவருக்கு பாயில்ஸ் வரும், பிடிக்காது அவருக்கு. அப்போ தான் அவரோட ட்ரைனிங் செஷன் மாதிரி எங்கள் ட்ரெயினர் தான் வந்து சொன்னார், ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் வந்து கிடைக்காது நீங்கள் இந்த மாதிரி ஷோக்கு போகும்போது, ஸோ எக் வாய்ஸ் எடுத்துக்கோங்கன்னு அவர் தான் சஜஸ்ட் பண்ணார். அதுக்கு முன்னாடி அவர் தொடக்கூட மாட்டார். என்ன பண்ணுறது, 100 நாள் கழிச்சு வெளியில் வரும்போது மூவிஸ் இருக்கும், நல்லா பாடி ஃபிட்டாக இருக்கணும் இல்லையா, தொப்பையும் தொந்தையுமாக வெளியில் வர முடியாது கரெக்டாக. ஸோ அதுக்காக பார்த்துருக்காங்க, அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு யோசிச்சிருக்கலையோ என்னவோ. பட் அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்றதே இல்லை, முட்டை என்ன எதுவுமே சாப்பிட்றது இல்லை. நான் போய் பார்க்கும்போது ஹி லாஸ்ட் ஸோ மச் வெயிட். இன்னமும் ஏன் அதையே சொல்லிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், எங்களுக்கும் எமோஷன்ஸ் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, அதை சொல்லி ஹர்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ. அவர் அமைச்சிட்டு ஜாலியாக இருக்கேண்ணா, எங்கப்பா என்னை பார்த்தா எப்படி தெரியுது. ரியா, எஸ் கணேஷ் இஸ் த பெஸ்ட் பர்சன். எஸ் ஐ நோ, ஐ எம் வெரி வெரி லக்கி, ஐ எம் பிளெஸ்ட். நான் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போயிட்டு வந்ததுலேருந்து நிறைய க்யூட் க்யூட் மீம்ஸ், என்னடா ஃப்ரீஸ் போயா, அந்த மாதிரி செம்ம க்யூட் க்யூட் மீம்ஸ்லாம் வந்துருந்தது. அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் நிறைய பேர் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும்,
எங்கள் பொண்ணை கணேஷ் மாதிரி ஒரு பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு. ஆமாம், லைக் கொஞ்சம் ஏ நான் கணேஷ் வைஃபியா அப்படின்னு ரொம்ப பெருமையாக இருக்கு. நெஞ்சம் மறுப்பதில்லை என்னோட புது ப்ராஜெக்ட் வித் விஜய் டிவி. ஆக்சுவலாக 3 மந்த்ஸாக நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். நான் தலைநி புக்கள் என் நெஞ்சம் மறுப்பதில்லை சாமின் டென்னிஸாக தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ குண்ட் கண்டினியூ தலைநி புக்கள். அடுத்த மாதம் லான்ச் ஆகுது சீரியல். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஹரித்வார், ரிஷிகேஷ், டெல்லி இந்த மாதிரி இடத்துலலாம் இது வரைக்கும் பார்க்காத லொக்கேஷன்ஸ்லாம் அது ஷூட் பண்ணியிருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஐ ஆம் ஷுர் யூ லைக் இட், யூ ஆல் வில் லைக் இட். Yes, I'm lucky to have a gentleman like this. Big Boss Harish. Harish வந்து ஹரீஷ் என்னோட ஃப்ரெண்ட், என்னோட கூட பிறக்காத தம்பி. அவன் எங்கள் ரெண்டு பேருக்கும் பர்த்டே அடுத்தடுத்த நாள். நான் June 28 பர்த்டே, அவனுக்கு June 29 பர்த்டே. நாங்கள் ஒரே மாதிரி, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி. அவன் ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம். Don't you feel Ganesh is cornered? இருக்கலாம், பட் அதை அவர் கூலாக எடுத்துக்கிறார்ல, அது வரைக்கும் சந்தோஷம். இல்லை பேலன்ஸ் பண்ணணும். பார்த்திபன் கரெக்டு தான் கேட்குறீங்க, ஆல்ரெடி 100 நாள் கழிச்சு வர்றாரு, நான் இப்போ ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன்னு. இல்லை நான் பேலன்ஸ் பண்ணிடுவேன். நான் எப்போவுமே ஒர்க் அண்ட் பர்சனல் லைஃப் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ ஐ திங்க் ஐ வில் பேலன்ஸ். யா கணேஷ் டேக்ஸ் எவ்ரிதிங் பா, அவர் மாதிரி எப்படி தான் பொறுமையாக இருக்காரோ அப்படி எனக்கு சத்தியமாக தெரியல. ஓவியா யா கண்டிப்பாக சொல்லணும். ஆக்சுவலாக பிக் பாஸ் பற்றி எந்த இன்டர்வியூவும் கொடுக்கல, பேசவும் இல்லை. அந்த ஒரே ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதான் அந்த குறும்படம் போட்டு காமிச்சாங்களே, அது பார்த்தோன்னே எனக்கே ஐயோ அந்த பொண்ணு ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க, அந்த எப்படியாவது அந்த குறும்படம் போட்டு காமிக்கணும்னு நானே ட்வீட் பண்ணியிருந்தேன் அதை பற்றி. அது உண்மை ஓவியாவுக்கு தெரியணும்னு நானும் ஆசைப்பட்டேன். ரொம்ப ரொம்ப போல்டான ஸ்ட்ராங்கான பர்சன். நிறைய விஷயம் அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அஃப்கோர்ஸ் ஐம் மிஸ்ஸிங் கணேஷ். I'm very very lucky to have Ganesh in my life. I'm truly 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 blessed. Yes, I'm lucky. Pani papa. Pani bhojan. I love you. Shikram veetukku va. Surprise ah. சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் தான், வெளியில் சொல்ல மாட்டேன். ஐ ஹாவ் பிளான் சம்திங். எங்களுக்கு நாங்கள் ரொம்ப நிறைய ட்ராவல் பண்ணோம். ஸோ வேர் பிளானிங், ஐ எம் பிளானிங் அ ட்ரிப் வித் தி மாசோனஸ் இஸ் அவுட். எங்கள் கல்யாணம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ மலேசியா, தேங்க்யூ ஆந்திரா நிச்சு மெசேஜ் சேஸ்தனரா, தேங்க்யூ. Ganesh is calm and patient with me, yes. When did I meet Ganesh first? Ganesh, நானும் அவரும் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக டீப் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ண ஷோவில் இருந்து தான் ஆரம்பிச்சு. முன்னாடியிலேருந்து நல்லா தெரியும் எங்களுக்கு. சுஜா இஸ் அ ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட். எல்லா கேமும் ரொம்ப ஃபயரோட விளையாடினாங்க. வெரி போல்ட். யா thank you favorite couple, thank you. Love yaar sonna, Ganesh da sonnaru na nare interview la sollirkena. Enak actually avaru propose pandra modhal naal varaikkum enak therila na avaru yosikla konjam tube light ah irundhuchu.
எஸ் ஜஸ்ட் ஒன் மோர் வீக். ஆனால் இந்த ஒன் வீக்கும் கொஞ்சம் கஷ்டம். ஒன் வீக் கூட இல்லை, ஐ திங்க் 4 டேஸ் மண்டே ரைட், டியூஸ்டே வென்ஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே, 5 டேஸ், 5 டேஸ் டு கோ. படி படின்னு சொல்லி ஏமா. கணேஷ் வெயிட் லாஸ் பண்ணது கஷ்டமாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு, ஏன்னா வீட்டில் எல்லாம் பார்த்து பார்த்து டயட்ல இருந்து எல்லாமே பார்த்து அங்கே எதுவுமே ஃபாலோ பண்ண முடியல, வெயிட் லாஸ் ஆயிருக்குன்ட்டு பார்க்கும் அப்படியே கஷ்டமாக தான் இருக்கும். மென்டர்ஸ் இன் மிஸ்ஸஸ் சின்னத்திரை, மிஸ்ஸஸ் சின்னத்திரைன்னு ஒரு ரியாலிட்டி ஷோ வருது. நான் ஆல்ரெடி மிஸ் சின்னத்திரை டைட்டில் வின் பண்ணியிருக்கேன். மிஸ்ஸஸ் சின்னத்திரை மென்டர்ஸ் எங்களுக்கு சர்ப்ரைஸாக தான் கூட்டிகிட்டு வந்தாங்க, எங்களுக்கு சத்தியமாக தெரியாது அவங்க வராங்கன்னு. தே ஆர் வெரி கூல் ஆக்சுவலி. ஐஸ்வர்யா ஜெயக்குமார், ஐம் சீன் லைக் கணேஷ், தேங்க்யூ. அலைனே புக்கள் ஆமாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராஜெக்ட், வேணும்னு யாராவது போவாங்களா? தேர் சம் ரீசன் பிஹைண்ட். எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு, பட் என்ன பண்ணுறது, தி ரியாலிட்டி இஸ் தட். ஹீஸ் எ கூல் பர்சன், எஸ். கோபி பிரியா, எஸ் அப்கோர்ஸ், ஐ எம் மிஸ்ஸிங் ஹிம் சோ மச். எல்லாரும் பரணி, அவர் பரணி இன்சிடென்ட் பற்றி கேட்டோடனே அவர் ஆக்சுவலாக கமல் சார் அவர்கிட்ட சொன்ன உடனே ரொம்ப ஜென்யூனாக ஃப்ரம் பாட்டம் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் அவர் வந்து அப்பாலஜைஸ் பண்ணார் கேமரா முன்னாடி. யா சாய் பிரியா ரங்கநாதன், எஸ் சொல்லிட்டேனே. சந்துரு, தேங்க்யூ சந்துரு. ஹேமலதா ஃப்ரம் மலேசியா, தேங்க்யூ. ஓகே, ஆஸ் அ ஆடியன்ஸா, லெட் மீ டாக் அபவுட் பிக் பாஸ். ஆஸ் அ ஆடியன்ஸாக கணேஷ் ஏன் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அவர் ரொம்ப ஹானஸ்டாக இருந்திருக்காரு, பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங், ஆல்வேஸ் பீன் அ ஜென்டில்மேன், யாரை பற்றியும் பின்னாடி பேசினதே கிடையாது. யாரை பற்றியும் பின்னாடி பேசினதே கிடையாது, எப்போவுமே ரொம்ப கூலாக ரொம்ப எல்லாருக்கிட்டையும் பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் அவர் பார்த்துருக்காரு. இன்னும் நிறைய விஷயம் சொல்லிட்டு போகலாம். இவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், 100 டேஸ் ஒருத்தர் ஒரு கம்யூனிகேஷனே இல்லாமல் இருக்கும்போது, ப்ரெஷர் டென்ஷன் அதெல்லாம் தாண்டி இட்ஸ் பீன் வெரி பாசிட்டிவ், வெரி ஸ்வீட் டு எவ்ரிபடி, ஆல்வேஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ், இஸ் ஆல்வேஸ் பீன் அ ஜென்டில்மேன். அண்ட் அவரோட இந்த சைடு உலகத்துக்கு தெரியுது, அது மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு 100 டேஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும்னு, வெற்றி தோல்வி எப்பவுமே முக்கியம் இல்லை, ஏன்னா அங்கேருந்து என்ன கற்றுக்கிட்டு வரோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். 100 டேஸ் அவர் இருந்துட்டாலே இட்ஸ் எ பிக் அச்சீவ்மெண்ட். Times Ganesh is selfish, do you notice that? அவர்கிட்ட போய் இது நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொன்னால் அவர் அதை திருத்திக்கிட்டு இருக்காரு, நான் பார்க்குற வரைக்கும் சொல்லாமல் பின்னாடியே ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கணும், சொல்யூஷன் வரணும் கரெக்டாக. ஸோ அது அவர்கிட்ட போய் சொல்லியிருந்தால் அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருக்கும், அது பின்னாடி போய் பேசும்போது நம்ம அதை பார்க்குறோம், ஸோ அது ரொம்ப ஹைலைட்டாக தெரியுதுன்னு எனக்கு தோணுது. வீதா கேரக்டர், ஐ நோ, எனக்கும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் வேதாஜியாக நடிக்கிறது. ஹரீஷ், ஆமாம், நான் சொன்னேன், ஹரீஷ் இஸ் மை ஃப்ரெண்ட், இஸ் லைக் மை பிரதர். அதான் அவங்களுக்கு அவங்க சொல்லவே இல்லை என்கிட்ட அவன் பிக் பாஸ் போகிறான்னு. Thank you. Thank you so much for all the love. இவ்வளோ நாள் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு, நிறைய பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச கணேஷ்
இன்னொரு சைட், எவ்வளோ சாஃப்டாக, ரொம்ப பேஷண்ட்டாக, எவ்வளோ பொறுமையாக எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறாரு. கிரேஸ்ஃபுல்லாக, தப்போ ரைட்டோ, ரொம்ப எல்லா விஷயத்தையும் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். நான் மறுபடியும் லைவ் வரேன். ஐட் லைக் டு டாக் அபவுட் மை ஒர்க். ஃபிட்னஸ் பற்றி நிறையா கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் நிறைய புக்ஸ் வச்சுருக்கேன். ஐ தாட் ஐல் ஜஸ்ட் டாக் அபவுட் இட் டுடே, பட் என்னோடய பேட்ரி, செல்ஃபோன் பேட்ரி இஸ் கோயிங் டு டை. அதனால் ஐ வில் கம் பேக். விமன் ஃபிட்னஸ் அதை பற்றியும் பேசலாம். Thank you so much once again. Bye bye. இன்னைக்கு கூகுள் வோட் ஓட்டிங் போல் ஓப்பன் ஆகிடும். ஸோ கூகுள் சர்ச் பண்ணலாம் பிக் பாஸ் ஓட்னு. அதில் போய் கண்டெஸ்டன்ஸோட ஃபோட்டோஸ் இருக்கும். அதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு பார் வரும். ஒரு நாளைக்கு 50 வோட்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். கணேஷ்கான ஸ்பெசிஃபிக் நம்பர் இஸ் 7210122304. நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் மிஸ் கால்ஸ் வேணால் கொடுக்கலாம். இஃப் யூ திங்க் கணேஷ் இஸ் ஜெனியூன் அண்ட் அவர் டைட்டில் வின் பண்ணுறதுக்கு தகுதியானவர்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் வோட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் பேக் அகேன் லைவ். மை ஃபோன் பேட்டரி இஸ் டைம். தேங்க்யூ. பாய் 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 எவ்ரிபாடி. தேங்க்யூ.